காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன், உன்மேல் நானும் நானும் புள்ள காதல் வளர்த்தேன். நீ வளர்த்து கிழிச்சதெல்லாம் போதும், ஒரு அணியும் புடுங்க வேணாம். அவமானம், திஸ் சேம் அவமான ஃபீலிங் டேஸ்ட் பண்ணியிருக்கிற புண்ணியவான்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் அன்றாடம். என்ன திடீர்னு பாட்டெல்லாம் படிக்கிட்டு இருக்க? இல்லை, இன்னைக்கு வந்து சும்மா ஒரு வித்தியாசத்துக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இத்தனை வருஷ காலமாக வந்து புனிதமானது என போற்றப்பட்டு வரும் காதல் அப்படின்ற அந்த ஹார்மோன்ஸ் செய்கிற கழகம் இருக்குல்ல, லௌகீக வாழ்க்கையில் போக போறியா? லௌகீக வாழ்க்கையில் போக போல அதை பற்றின வந்து ஒரு சின்ன ஒரு அலசல் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரீவிங். ஃப்ரெண்ட்ஸ் ரீவிங் ஆஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நம்ம கண்டினியூ பண்ண தான் போகிறோம், பட் நடுவில் வந்து ஒரு சின்ன கேப், ஏன்னா அதுவே வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி மித்தவங்களுக்கு அயற்சி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால திடீர்னு ஒரு ரைமிங் வந்துருச்சு அப்படின்றதுனால அது வேண்டாம். இன்னைக்கு எபிசோடு வந்து காதல் பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. ஓ, லவ்வை பத்தி பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆளா? பெரிய ஆளா? பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது, எக்ஸ்பர்ட்னா என்ன, லவ்ல ஜெயிச்சாதான் சோ பேசணும், இல்ல லவ்ல தோத்தா தான் பேசணும், அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் இல்லைல்ல. I have lot of experiences. அதனால நான் பேசினல. ஆமாமா, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீ ஒரு படமே எடுக்கலாம். படம் எடுக்கிற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் புளிப்பு அட்வைஸ் கேட்கறவங்களுக்கான கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், அதனால அதான் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கும். நீ சொல்றத பார்த்தா லவ்வர்ஸ் எல்லாம் ஒன்று வந்து அடிக்க போறாங்க போல. எதுக்கு லவ்வர்ஸ் வந்து நம்மள அடிக்க போறாங்க? அவங்களுக்கு நல்லது தானே பண்ண போறோம். நீ நல்லது பண்ணுவ, இதுல என்ன வருமோ. ஒன்றும் இல்லை, லவ்வை பற்றி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. சரியா, இன்னொன்று நான் தயவு செஞ்சு லவ்வே பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் கொடியை பிடிச்சிட்டு உங்களுக்கு சுற்றினாலும் அதை யாரும் கேட்க போகிறது கிடையாது, ஏன்னா அந்த வயசில் எனக்கு சொல்லும்போது நான் மட்டும் என்ன கேட்கவா செஞ்சேன், ஏன்னா அது வந்து வாலிப வயசு இல்லை. ஸோ அது எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணுறது தான் வந்து நம்ம பண்ண போகிறாங்க, ஏன்னா வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே வந்து ஹார்மோன் செய்கிற வேலை அப்படின்னால அதை வந்து நம்மளாக வந்துலாம் வந்து தடுத்து வந்து நிறுத்த முடியாது, அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி வச்சுக்கோங்க, வசூல் ரத படத்துல போடுவோம்ல, ஹார்மோன் செய்யும் கழகம் தான். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு ஜாம்பி மாதிரி ஒன்னு வந்து கடிச்சதுன்னா கடிச்சே தீரும், நீ ஜாம்பியா மாதிரியே தீருவே அப்படின்ற மாதிரி, அது வந்து தடுத்துலாம் வந்து நிறுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து இதுதான் பத்தி பேச போறோம், என்னன்னா முழுக்க முழுக்க லவ் பத்தி வந்து ரொம்ப தப்பாலாம் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது, அண்ட் லவ் பற்றின நெகட்டிவான விஷயம் மட்டுமே வந்துலாம் சொல்ல போகிறது கிடையாது. லவ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஒருத்தரும் அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்களா அப்படின்னு தன்னைத்தானே ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் எவல்யூஷன். செல்ஃப் எவல்யூஷன் தாண்டி செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லலாம். அது வந்து பின்னாடி உள்ள என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதுல வரும். அந்த செல்ஃப் எவல்யூஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், இது ஓகே நம்ம கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்றது. இது வந்து கண்டிப்பா செய்யுங்க, அந்த சுய பரிசோதனை நீங்களே செஞ்சுக்கோங்கன்றது ஒரு மிக தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்க போறேன். உனக்கு ஒன்னு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ், என்ன வச்சு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மட்டுமே வந்து நான் இங்க பேச போறது கிடையாது. டென்ஷன் கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மட்டுமே வந்து நான் பேச போறது கிடையாது, ஏன்னா எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, நான் வந்து முழுசா அது வேணாம் அதை விட்டுரும். ஸோ என்னன்னா வந்து இப்போ அதை பத்தி தான் பேச போறோம் இதுக்கான எபிசோட். வந்து இந்த எபிசோட்ல வந்து நீங்க உங்களை நீங்களே வந்து பாதுகாத்துக்கிறது வந்து எப்படி, லவ் ஒன்றும் பாதுகாத்துக்கணும் உங்களை கொல்ல போற விஷயமா அப்படின்லாம் கிடையாது, அதை சரியான முறையில எது செய்ய வேணாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ண விஷயத்த நீங்களே ரெக்ரெட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதுல நம்பர் ஒன் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதை. மரியாதை அது வந்து எப்பவுமே எப்படின்னா ஒரு டூ வே டிராஃபிக்காக இருக்கணும், சொல்லுவாங்கல்ல கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணுமே தவிர்த்து அது வந்து ஒன் வேயாக மட்டுமே போயிட்டு இருந்தது அப்படின்னா வந்து பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும். அதாவது இப்போ கேட்டுட்டு இருக்கிறவங்க அவங்கக்கிட்டே டைரெக்டாக சொல்லிடுவோமா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ லவ் பண்ணுற உங்களோட பார்ட்னர் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக மரியாதைன்னு சொல்லுவாங்களா, சக மரியாதை, ஒரு சக மனுஷனுக்குள்ள கொடுத்துக்கிற மரியாதை, அது வந்து தானா கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அட்லீஸ்ட் நீங்க கேட்டாவது அது கிடைக்கணும், அப்பவும் கிடைக்கல அப்படின்னா வந்து இட்ஸ் அ பிக் ரெட் ஃபிளாக்.
கேட்டாலாம் கிடைக்கவே கிடைக்காது. அட்லீஸ்ட் அப்பவாவது கிடைக்கும், அதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து பார்ட்னருக்கு இருக்கணும்ல. அப்பவும் கிடைக்கல அப்படின்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி டாக்ஸிக். சீக்கிரமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக்காக மாறுறதுக்கான அபாயம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மியூச்சுவலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கணும். மரியாதை கொடுக்க மறந்துட்டாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து சுயமரியாதையை வந்து இழக்கிடையிடும். இப்போ உனக்கு நானும் எனக்கு நீயும் மரியாதை கொடுக்கறத நிறுத்திட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்தில் வந்து எனக்கு நானே கொடுக்குற மரியாதையை வந்து குறைச்சிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரணும். ஸோ அலர்ட் டைக்கரா ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டாவது விஷயம் இப்போ பேசுவோம், மரியாதைன்னு சொல்லணுன்னே ஞாபகம் வருது. இப்போ உனக்கும் எனக்கு, நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்கல, ஆனால் ஊடல இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்துலேயுமே அது பிரச்சனையாக தானே வரும். நீ தேர்ட் பர்சன் பற்றி பேசிட்டு இருக்க, ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் வர மூணாவது ஒரு மனுஷனை பற்றி பேசிட்டு இருக்க, அது இந்த பாய் பெஸ்டிஸ் பற்றி சொல்றீங்க. பொதுவாக இப்போ நீ என்ன சொல்றது, கண்டிப்பா இருக்கவே கூடாத ஒரு விஷயம் வயலன்ஸ். அதாவது முரட்டுத்தனமா லவ் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஆரம்பிச்சோன்னா அது கண்டிப்பா முட்டாள்தனமா தான் ஒரு நாளைக்கு முடியும். அந்த வயலன்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆக்ரோஷமா லவ் காட்டுறது, இந்த கையில பிளேட வச்சு எடுத்துக்கிறது, ரத்தத்தால லெட்டர் எழுதுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறது வந்து இந்த மாதிரி ரொம்ப மோட்டுத்தனமான காதல் வந்து எப்பவுமே என்ன பண்ணுன்னா, ஒண்ணு அதெல்லாம் செஞ்சுதான் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல, அவசியம் கிடையாது. ஒண்ணு நம்ம கூட இருக்கிறவங்களை காயப்படுத்தும், அப்படி இல்லைன்னா நம்மள நாமளே வந்து அது காயப்படுத்தும். சோ வந்து அப்படி வந்து இதுல இன்னொரு வேயும் இருக்குல்ல, நீ சொல்றல நம்ம வந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கறது, நம்மள ஹர்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இல்லாம இந்த இந்த படத்துல சிம்புவும் ரீமாசனும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்களே, என்ன லவ் பண்றியா, இது லவ் பண்ணு, அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, அந்த லவ் வந்து பண்ணக்கூடாது, அந்த லவ்லாம் வந்து நிமிஷம் செல்லாது அப்படின்னு வந்து சட்டமே போட்டா நல்லா இருக்கும். அது என்ன டிமாண்டிங் லவ், அது வந்து நீ எனக்கு இதை வந்து கொடுத்தே தீரணும், என்ன நீ காதலிச்ச அப்படின்னா வந்து உன்கிட்ட வந்து இது இருந்தே தீரணும், நான் உன்னை பதிலுக்கு காதலிக்கணும் அப்படின்னா வந்து நீ இதை கொடுத்தே தீரணும் அப்படின்ற டிமாண்டிங் லவ் வந்து செல்லாதுன்னு சொல்லி சட்டம் போட்டோம்னு நிறைய பேர் வந்து நிம்மதியா வாழ்வாங்க. சோ வந்து மண்டபத்திரம் மண்டபத்திரம் அப்படிதான் இருந்துக்கணும். மூணாவதா பேச போறது வந்து ஃபேமிலிக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ். லவ்க்கும் ஃபேமிலிக்கு என்ன, லவ்க்கும் ஃபேமிலி லவ் பண்றதே வந்து பின்னாடி ஃபேமிலியா வாழ்றதுக்கு தானே, அப்படி வேற. சோ எப்படியும் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்றதுக்கு தானே லவ் பண்றீங்க, அது வேற, அது வேற டாபிக். அது கல்யாணம் பண்ணாம சும்மா லவ் பண்ணிட்டு சுத்துற ஒரு கோஷ்டியும் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். சோ அது வேணாம், நம்ம பேசுறது வந்து புனிதமானது அப்படின்ற அதை பத்தி பேசுறதுனால அந்த மாதிரி வந்து உங்களோட பார்ட்னர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி, நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து, அதாவது காதலன் வந்து காதலியோட பேரண்ட்ஸை ஃபேமிலியை மதிக்கலைனாலோ, காதலன் வந்து வயசு வயசாக மாற்றி மாற்றி ஒருத்தரோட குடும்பங்களை மதிக்கலை அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அதை சரி செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபேமிலி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்போ, இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூல் ரூலாக என்னன்னு தெரில, இந்த மாதிரி விஷயம் வந்து எங்கே செல்லாது அப்படின்னா வந்து பெற்றவங்க வந்து ஒரு மாதிரி ரொம்ப கிரீடாக இருப்பாங்கல்ல, ஜாதி மதம், ஓகே இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வந்து கௌரவம் இதெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே வந்து என் பிள்ளை என்ன ஆசைப்படுதோ அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பெற்றவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக கூட சேர்ந்து தான் இருக்கணும், மரியாதை கொடுத்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இது வந்து ஒரு சிலருக்கு கேட்குறதுக்கு பெரியவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க அந்த பர்சனை பத்தி. எந்த பர்சனை பத்தி? இப்போ சொல்றேன்ல கிரீடு எல்லாம் இருக்காங்க, ஒரு சிலர் அந்த இது இல்லாம பயத்திலேயே லவ் பண்ண விட மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி பர்சன் வந்து அவங்க யாரு என்ன தெரிஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க சொல்றீங்களா. பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து இது வந்து ஒரு பர்சன் கிட்ட, அந்த ஒரு பையனோ பொண்ணோ லவ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. சரியான பையனை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களான்னு பார்க்கறது இந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு. ஆனா அது என்னன்னே தெரிஞ்சுக்காம இந்த ஆணவ கொலை இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுலாம் வந்துட்டு நாட் அட் ஆல் அக்செப்டட் தானே. அந்த மாதிரி உள்ள பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க லவ் பண்ணா நீங்க வந்து தப்பிச்சு கூட வரலாம். அவங்க கூட என்ன எங்கடா தப்பிச்சிருந்தாலும் தூக்கிட்டு போயிடுறாங்களே, அது வந்து ஒரு பெரிய மோசமான ஒரு விஷயம். இப்ப வந்து நம்ம எந்த டாபிக் உள்ள போயிட்டு இருக்கோம் அப்படின்றது திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா நம்ம இவங்களை வந்து அப்போஸ் பண்ணவும் இல்ல சப்போர்ட் பண்ணவும் இல்ல, நம்ம நடக்கிற நடுநிலையா என்ன வந்து செய்யக்கூடாது என்ன செய்யலாம் அப்படின்றதான் பேசுறோம்.
ஸோ அடுத்து என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ஸும் வந்து கொடுத்தாணும். ஃபினான்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து லவ் பண்ணிட்டாலே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. அப்படி கொடுத்து தான் வந்து நீங்கள் உங்கள் லவ் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல். சின்ன சின்னதாக அப்பப்போ ஒரு நினைவுகளுக்காக கொடுக்குறதுக்கு, ஆமாம், நினைவுகளுக்காக கொடுக்கலாம் கிஃப்ட்ஸ், அது தப்பு கிடையாது. பட் காலேஜ் படிக்கிற ஒரு நீ சொன்ன தானே, அது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத விட ஒன் வேயாக இருக்கக்கூடாது. ஒன் வேயாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபினான்ஷியலாகவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்பென்சஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்சஸ் சரி, அவங்க எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இப்போ ஒரு பையனும் பொண்ணும் மூவி போறீங்க அப்படின்னா, முதல்ல பையன் வந்து மூவி போகும்போது செலவு பண்றான் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே ஒரு ரெஸ்டாரண்ட் எங்கேயோ போறீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு அந்த பொண்ணு செலவு பண்றது தப்பு கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஆபத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா நேரமும் ரெஸ்டாரண்ட் தான் போகணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து தன்னோட லவர் வந்து தன்கிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கேட்குறா, என்ன கிஃப்ட், ஐஃபோன் மாதிரியான கிஃப்ட் கேட்குறா அப்படின்னா, காலேஜ் படிக்கிற பையனுக்கு எது அவ்வளோ காசு, அவன் என்ன என்ன பண்ண முடியும், அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ போய் சொல்லி அது இது அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லி ஐஃபோன் வாங்கணும்னா நமக்கே வந்து கிட்னி வைக்கணுன்ற லெவலில் தான் இருக்கு. அந்த லெவலில் இருக்கும்போது அவ்வளோ செலவு பண்ணி இது பண்ண, அது மாதிரி வந்து ஒரு பசங்களும் இருக்காங்க, பொண்ணுங்கிட்டேருந்து ஆட்டை போடுற பசங்களும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவசரம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்கும்போது, ரொம்ப லௌதீக வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த பொண்ணும் தன்னறியாமல் நம்ம லவ் பண்ண பையனை ஹெல்ப் பண்ண சொல்லி செயினை கழட்டி கொடுத்துட்டு வீட்டில் போய் செயின் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தவறுகள்லாம் வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுவும் சம்பாதிக்கிற காலகட்டங்களில் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தை, இன்னொன்று உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னன்றதையும் யோசிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி, எல்லாரும் ஹையாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் லோவாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி யோசிச்சுக்கணும். ஆமாம், அதை யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்தாப்புல ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. ஆமாம், அதில் வந்து எந்த தப்புமே கிடையாது. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அண்டு இன்னொன்று என்னென்னா, ஏஜ் மேட்டர்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஜ் வந்து காதலுக்கு வந்து வயசுன்றதே கிடையாது, அப்புறம் காதல் கண்ணே கிடையாது, லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சுத்த பெனாத்தல். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒரு 60 வயசு தாத்தா வந்து ஒரு 55 வயசு பொண்ணை வச்சு 55 வயசு பாட்டியா லவ் பண்ணலாம், அது வந்து தவறு கிடையாது. ஆனா வந்து சொல்லவும் தான் வருது, ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஒரு ஹிந்தி டீச்சரும் அவங்க ஸ்டூடெண்ட், அந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் இருக்கும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான் நினைக்கிறேன், சாருக்கு 60 வயசு இருக்கும், 60 வயசு தாத்தா தான். ஓ, 60 வயசுல அவர் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா, 58 வயசுல ரிட்டையர் ஆயிருக்காங்களே, 60 வயசுல ஸ்கூல்ல வேலை பார்த்து அவரு வந்து 65 வயசான்னு தெரியல, வயசு எனக்கு சரியா தெரியல, பட் ஆனா தாத்தா தான் பாக்க, அப்படியே தாத்தா தான், தாத்தா தான். அந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நியூஸ்ல பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நாங்க லவ் பண்ணா என்ன தப்புன்னு, இங்க ஏஜ் மேட்டர் கிடையாதுதான், ஆனா 17 வயசுல லவ் பண்றது தப்பு தானே. 17 வயசு பொண்ணு முதல்ல லவ் பண்றதே தப்பு, 18 வயசுக்கு மேல இருக்கணும் மேஜர்ன்றது. அண்டு அந்த ஒரு 60 வயசு தாத்தா 17 வயசு பொண்ணு லவ் பண்றாருன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க வர போறாங்கன்னு சொன்ன இல்ல நீ, இவங்க கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு போய் வர, லவ் பண்ண என்ன தப்புன்னு, அதான் இந்த ஏஜ்ல என்ன பண்றோம்னு தெரியாமலே நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, கேக்க ஒரு சில விஷயம் எல்லாம் கேக்குறப்பவே ரொம்ப. இன்னொரு விஷயம் கூட இதே மாதிரி, சென்னையில வந்து ஏதோ ஒரு காலேஜ்ல உள்ள ஒரு பிரின்சிபல், அந்த காலேஜ்ல உள்ள ஹாஸ்டல் பொண்ணுங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன்ற லவ் டார்ச்சர் வந்து நிறைய பண்ணிருக்காரு. அது எப்படின்னா, அந்த ஆடியோ கூட ஒன்னு ரிலீஸ் ஆச்சு, ஒரு பொண்ணுகிட்ட பேசுறாரு, எப்படி அவர் சொல்றாரு, நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசலாமா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது வந்து அதுல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப நான் லவ் பண்றேன், எப்படி எப்படி என் ஒய்ஃப நான் லவ் பண்றேன். இது போக அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் உன்கிட்ட மட்டும் இப்படி பேசுறது காரணம் வந்து ஐ லவ் யூ டூமா அப்படின்றாரு. இந்த தாத்தாவும் அந்த அந்த கேட்டகரி தான், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி அவருக்கு வந்து பொண்டாட்டி போக வந்து அடிஷனலா ஒரு ஸ்கூல்ல உள்ள ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு கேக்குது, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போமா
அங்கே ஹாஸ்டல்குள்ளேயே தான் இருக்கும் போல, காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே தான் அவருக்கு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க போல. டீச்சர்ஸ்க்குலாம் யா ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு நீ வந்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ வந்து இந்த காதலுக்கு வந்து கண்ணு கிடையாது காது கிடையாது, காதலிக்கும் போது முக்கியமாக காதலிக்கும் போது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றதுல வந்து ரொம்ப கிளியராக அதை வந்து கவனிச்சுட்டே இருங்க. அந்த ஒரு வரம்பு தாண்டி பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை கேட்கறதுல தப்பு இல்லை. ஒரு சில டைம் ஏன்னா எல்லா டைமும் வந்து அவங்க அதை கடந்து அவங்களோட ஏஜ் நீங்க நம்ம சொல்றோம் என்னதான் வந்துட்டு, ஏன்னா அட்வைஸ் பண்றோம்னு நினைக்க கூடாது. பட் 18 வயசுல வந்துட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும்ன்றது அவங்களுக்கும் அந்த ஏஜ்ல இருந்ததுனால அவங்களுக்கும் தெரியதான் செய்யும். இந்த வயசு விஷயத்துல இந்த 17 ஸ்கூல் டைம்லயே வந்து லவ் பண்றது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அந்த டைம்ல தெரியாது, அந்த டைம்ல தெரியாது பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா போக போக வந்து நம்ம அந்த லவ் வளர்ந்து ஒரு ஸ்டேஜ் வரும்போது ரொம்ப வருஷம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல் படிக்கும் போதே ஆரம்பிச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு நடுவில் வந்து எவ்வளோ கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேல அது வந்து சரியான பார்த்தா தான் போகுதானே தெரியாது. லவ் பண்ணி தொலைஞ்சிட்டமே நம்ம இதை நம்ம வந்து இதுல இருந்து விட்டுறக்கூடாது, இது வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாது, இதுல வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியே அதுல கடந்துகிட்டு முட்டி மோதி அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டாக்ஸிக்கா இருந்தாலும் அது எவ்வளோ காயம் நமக்கு கொடுத்தாலும் அதில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப மோசமானது. ஸோ அப்படி தான் பண்ணும் கிடையாது. அப்படி இருக்கிற விஷயத்தில் காதலில் வந்து தோத்த வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. தெர் இஸ் லைஃப் ஆஃப்டர் லவ், ஐ மீன் தெர் இஸ் லவ் ஆஃப்டர் லவ் அப்படின்னும் வந்து இருக்குது. எந்த படத்தில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீ வேற மௌனராக கிடையாது வந்து நம்ம அண்ணன் அட்லீஸ்ட் சொன்னது எனக்கு நடுல ஒரு அழகான லவ் இருக்குல்ல. சோ இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்றது ரொம்ப பெட்டர் ஓவராலா. இவ்வளோத்தையும் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபீலிங்ஸ் மேட்டர்ஸ். உங்களுக்கு வலிச்சா நீங்கள் தான் சொல்லணும். அது வந்து இன்னொருத்தர் வந்து உனக்கு வலிக்குதாப்பா உனக்கு வலிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிலாம் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து குழந்தை கிடையாதுல்ல, கீழே வந்து அங்கே விழிச்சிச்சா அங்கே முட்டில் வலி முட்டில் அடிபட்டுச்சா தலையில் அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துலாம் வந்து கேட்க முடியாது. உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் அது யார் மூலமாக ஹர்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சும் அதை வந்து நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க வலிக்கலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா அதுக்கு வந்து நீங்கள் மட்டுமே தான் முழு பொறுப்பாக முடியும். பின்னாடி வந்து அதுக்கான பலனையும் வந்து நீங்கள் தான் அனுபவிச்சாகணும். ஸோ ப்ளீஸ் வாய்ஸ் அவுட். உங்கள் பார்ட்னர் உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு புரிய வைங்க, யூஆர் ஹர்ட்டிங் மீ சொல்லுங்கள், வார்த்தையால் சொல்லுங்கள், கடினமாக கொஞ்சம் சொல்லி பாருங்கள். அதையும் தாண்டி இஃப் தே கண்டினியூ டு டூ ஸோ அதை அப்படியே செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் அந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்னு உட்காந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுங்க. அதோட உங்கள் லைஃப் வந்து முடிய போகிறது கிடையாது. உங்களையே இழந்து தான் நீங்கள் உங்கள் காதலில் ஜெயிச்சு உங்கள் காதல் புனிதமானதுன்னு இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணணுன்னு எந்த ஆணி அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ காலங்களை எல்லாம் கடந்து வாழ்வது தான் காதல் அப்படின்றது உண்மையாக இருந்ததுன்னா அப்படிப்பட்ட அந்த காதல் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளவும் செய்யும், தன்னைத்தானே வளர்த்து கொள்ளவும் செய்யும். பெரிய அட்வைஸாக இருக்கே. யா ஸோ வந்து இதுதான் நம்ம யாரும் வந்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி வந்து இந்த காதலை வந்து வளர்க்க தேவையில்லை, அதுவே தன்னை வளர்த்துக்கணும். ஓகேவா? ரொம்ப பேசிட்டோமோ, ரொம்பவே இவ்வளவு பேசிட்டோம். நம்ம புள்ள என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியல. ஓ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளவு பேசிட்ட, இதோட முடிச்சுக்கலாமா? ஓகே முடிச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து வித் லவ் வினோன் சத்யா. யா தேங்க் யூ, பை பை பை. இந்த கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்து இந்த கண்டென்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. அவசியம் கூட இல்ல. இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா சந்தோஷம், புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க. நாங்க ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, தப்பா சொல்லியிருந்தாலும் ஐ எம் ரெடி டு அப்பாலஜைஸ் இல்ல ஆல்ரெடி ஒரு அப்பாலஜி கேட்டு வச்சுக்கல தப்பு இல்லையே, அப்பாலஜி லெட்டர் மாதிரி முதலே ஒன்னு போட்டு வச்சுக்கோ, மன்னிச்சுக்கோங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா. பை பை.